நம் வாழப்போவது ஒரு வாழ்க்கை, அதை முழுமையாக வாழ வேண்டும். நமது வாழ்க்கையை நல்ல நினைவுகளோடு முடிக்க வேண்டும், நிறைவேறாத கனவுகளோடு முடிக்கக்கூடாது. வாழ்க்கையை அப்படி வாழ வேண்டும். கனவுகள் இல்லாத மனிதனே இல்லை. கனவு கண்டவனை விட அக்கனவை மெய்யாக்குபவனே சிறந்த மனிதன். ஒவ்வொரு மனிதனும் தன் கனவுகளை நனவாக்கி மகிழ வேண்டும். மனிதனின் எண்ணங்களை வெளிப்படுத்த வெளிப்படாத கனவு அதை அடையும் போது ஏற்படும் மகிழ்ச்சி அளவில்லாத சந்தோஷம். கல்பனா சாவளின் கனவு உண்மையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதே. பள்ளி பருவத்தில் அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டால் அவருடைய கனவு நனவானது. தன் பிள்ளைகளும் ஒரு கனவு நிச்சயம் இருக்கும். அந்த கனவை நனவாக்க பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். காமராஜர் கண்ட கனவு. ஏழை குழந்தைகளை பசியை போக்க வேண்டும் என்பதே காமராஜரின் கனவு. உணவோடு கல்வியும் கொடுக்க நினைத்தார். அந்த மாமையை இலவச மதிய உணவை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதனால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பள்ளியில் சேர்ந்து கல்வி கட்டன. அவருடைய கனவு நனவானது. அதனால் தான் கல்வி கண் திறந்தார் காமராஜர் என்று அவரை அழைக்கிறோம். விதவிதமான கனவுகள். நான் டாக்டராவேன், இன்ஜினியராவேன், ஓவியராவேன், பாடகராவேன், எழுத்தராவேன், பத்திரிகையாளராவேன், ஏன் நான் இந்நாட்டின் பிரதமராக என்று ஒவ்வொருவருக்கும் பல விதமான கனவுகள். அக்கனவுகளை நிஜமாக்க கிடைத்த வாழ்க்கையை அந்த மகிழ்ச்சியை அனுபவித்து விட வேண்டும். எதையும் திணிக்காதீர்கள். மாணவர்களை இளைஞர்களையும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காண சொன்னார்கள். ஏன் தெரியுமா? சிறு வயதில் முதலே அவர்கள் கண்ட கனவை நனவாக்க பாடுபடுவார்கள். கனவுகளை நிஜமாக்கி பட்டாம்பூச்சியைப் போல சிறகெடுத்து மகிழ்வார்கள் என்று பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் கனவை திணிக்காதீர்கள். அவர்களுக்கென்று ஒரு ஆசை உண்டு, ஒரு கனவு இருக்கும். அதை நிறைவேற்ற முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். அப்துல் கலாமின் கனவு. அப்துல் கலாம் ஐயா கூறியது போல் இன்று உலக நாடுகள் அனைத்து வளர்ந்து வரும் நாடான இந்தியாவை விட கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்தும் மருத்துவமனை பெருக காத்து கிடைக்கிறது. நிச்சயம் அவர் கனவு கண்டது போல் நம் நாடு வளர்ச்சியாக காலம் வெகு தொலைவில் இல்லை. கனவுகளை நிஜமாக்கும் சக்தி நம்மிடம் உள்ளது. வாழ்க்கை என்பது ஒருமுறைதான். அந்த வாழ்வில் நாம் கண்ட கனவுகளை நனவாக்கி மகிழ்ந்து விட வேண்டும். உங்களால் முடியும் நம்புங்கள். கனவு மேய்படும். கடுமையாக முயன்றால் வெற்றியும் உனக்கே. சில விஷயங்களை நாம் முயன்று கடினமாக உழைத்தால்தான் வெற்றி பெற முடியும். மாபெரும் விஷயங்களில் வெற்றிகளையும் நாம் எளிதில் அடைய முடியாது. அதற்காக கடுமையாக போராட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் அது கைகூடி வரும். உழைக்கும் கரங்களை உருவாக்கும் கரங்களை என்பது போல ஒரு செயலில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் உழைப்பு முயற்சியும் அவசியம். நம் இலக்கை அடைவதற்கு முயற்சி வேண்டும். வெற்றி இலக்கை அடையும் வரை நாம் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்பது போல நம் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது பல இடையூறுகளை ஏற்பட்டாலும் நம் முயற்சிகளை கைவிடாத தொடர்ந்து போராட வேண்டும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்ற வல்லமை நமக்குண்டு என்பதை நாம் உணர வேண்டும். ஒருமுறை ஒரு செயலை செய்து அதை பற்றி கவலைப்படாமல் அவர்
தேங்க்யூ.